வெல்கம் பேக் டு டிடிஸ் பயாலஜி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரைசோஃபைட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ப்ரொட்டிஸ்டாவை பற்றி பார்த்தோம், ப்ரொட்டிஸ்டாவோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துங்க, அப்போ தான் இது நல்லா இன்னும் புரியும். ஸோ ப்ரொட்டிஸ்டா பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரைசோஃபைட்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ என்ன பார்க்கணும்னா கிரைசோஃபைட்ஸ். ஸோ கிரைசோஃபைட்ஸ் அப்படின்னாலே ஃபைட்ஸ் அப்படின்னாலே பிளான்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதிலே இருக்கு பிளான்ட்ஸ்லேயே கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு ஆல்கே தான் இந்த கிரைசோஃபைட்ஸ் ப்ரொட்டிஸ்டா. ஸோ பிளான்ட் லைக் ப்ரொட்டிஸ்டா அப்படின்றது தான் இந்த கிரைசோஃபைட்ஸ். ஸோ பிளான்ட் லைக் ப்ரொட்டிஸ்டா அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளான்ட் அதோட கேரக்டர் தான் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு நான் மோட்டைடர். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல மூவ் ஆகாது. இன்னொன்று பார்த்தோம்னா செல்வாலுசை மேடப் ஆஃப் செல்லுலோஸ், செல்லுலோஸால் மேடப் ஆஃப் ஆன செல்வால். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஆட்டோட்ராஃபிக் இன் நியூட்ரிஷன். ஆட்டோட்ராஃபிக் ஏன் இருக்குது, குளோரோபிளாஸ்ட் இருக்கிறதுனால ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷனாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த கேரக்டர் எல்லாமே இந்த கிரைசோஃபைட்ஸ் அப்படின்ற ப்ரொட்டிஸ்டாவே இருக்கிறதுனால இது பிளான்ட்ஸ் லைக் ப்ரொட்டிஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம மூணு பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு நான் மொட்டைல், செகண்ட் என்ன பார்த்தோம் இட்ஸ் அ ஆட்டோட்ரோஃபிக், நெக்ஸ்ட் என்னென்னா செல்வாலஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ். ஸோ இதெல்லாம் இதில் இருக்கிறதுனால இது பிளான்ட் லைக் ப்ரொட்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட். ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட் அப்படின்னு ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இந்த கிரைசோஃபைட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டரில் தான் இருக்கும். சம் கிரைசோஃபைட்ஸ் மட்டும்தான் மெரெயினில் இருக்கக்கூடிய மெரெயினில் இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் மோஸ்ட்லி இன் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட். ஸோ இது எப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோட்டிங், அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் ஃப்ரீ ஃப்ளோட்டிங்காக இருக்கும். ஸோ ஃப்ளோட்டிங்லேயே டூ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோட்டிங் இருக்கும், ஒன்று பேசிவ்லி ஃப்ளோட்டிங், ஒன்று ஆக்டிவ் ஃப்ளோட்டிங். பேசிவ்லி ஃப்ளோட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் கரண்ட், வாட்டர் ஒரு சைடாக ரைட் சைடு இப்போ மூவ் ஆகிட்டு போகுதுன்னா வாட்டர் அதே சைட்லேயே மைக்ரோ ஆர்கானிசம் போகும், அதுக்கு ஆப்போசிட் சைடில் வராது, பேசிவ் ஃப்ளோட்டிங். ஆக்டிவ் ஃப்ளோட்டிங்னா இப்போ ரைட் சைடில் வாட்டர் மூவ் ஆகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து மைக்ரோ ஆர்கானிசம் மூவ் ஆகிட்டு வரும். ஸோ அதனால அது ஆக்டிவ் ஃப்ளோட்டிங். ஸோ இது கிரைசோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ பேசிவ் ஃப்ளோட்டிங். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் கிரைசோஃபைட்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு வெசிலாரியோ ஃபைட்டா, இன்னொன்று என்னென்னா பார்த்தோம்னா குளோரோஃபைசியே, நெக்ஸ்ட் சாந்தோஃபைசியே. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் கிரைசோஃபைட்ஸோட த்ரீ டைப்ஸ், பெசிலாரியோஃபைட்டே, குளோரோஃபைசியே, நெக்ஸ்ட் என்ன சாந்தோஃபைசியே. ஃபஸ்ட்டு பெசிலாரியோஃபைசே ஃபைட்டாவோட இதில் என்னென்ன பெசிலாரியோஃபைட்டாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டயட்டம்ஸ் எல்லாமே பெசிலாரியோஃபைட்டம், இதில் கிரைசோஃபைசியே. ஸோ கிரைசோஃபைசியில் என்ன ஆர்கனிசம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா golden brown algae, xanthophyta yellow green algae. ஸோ இது எல்லாமே இதில் இருக்குது. பெசிலாரோஃபைட்டாவில் டயட்டம்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு, கிரைசோஃபைசியில் கோல்டன் ப்ரௌன் ஆல்கே இருக்குது, சாந்தோஃபைசியில் எல்லோ க்ரீன் ஆல்கே இருக்குது. ஸோ இதான் த்ரீ டைப்ஸ் ஆஃப் கிரைசோஃபைட்ஸில் இது த்ரீ டைப்ஸ். ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது எதுனா டயட்டம்ஸ். ஸோ டயட்டம்ஸு என்னன்னு பார்க்க போகிறோன்னா டயட்டமோட ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு டயட்டமோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஒரு மேலே ஒரு பாக்ஸ், கீழே ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸை பார்க்க சோப் பாக்ஸ் மாதிரி இருக்கும், கீழே ஒரு பாக்ஸ், மேலே ஒரு பாக்ஸ், அப்படியே ஃபிட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் டயட்டம்ஸும் இருக்கும், மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி, கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி, ரெண்டும் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் டயட்டம்ஸும் இருக்கும், இதுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டயட்டம்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ரஸ்டியூன்னு சொல்கிறாங்க. அதில் இன்னும் கொஞ்சம் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த செல்வாலும் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் தான். இதுக்கு மேலே சிலிக்கா டெபாசிஷன் இருக்குது. ஸோ சிலிக்கா லேயராக ஷெல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு, அதுக்கு மேலே மியூசிலேஜ் செக்ரேஷன் இருக்குது. ஸோ செல்வாலுக்கு மேலே சிலிக்கா டெபாசிட் ஆகிருக்கு, அதுக்கு மேலே மியூசிலேஜ் இருக்குது. ஸோ மியூசிலேஜ் தான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகுது. இந்த சிலிக்கா டெபாசிட் வித் போர் அப்படின்னு இருக்குது. ஸோ போர்னால் இதுலேயே சின்ன சின்ன துளைகள் இருக்குது. அந்த துளைகள் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வேஸ்ட்டு பார்ட்டிகல்ஸை பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக, இன்னொன்று என்னென்னா மியூசிலேஜ் செக்ரேஷனுக்காக.
மியூசிலேஜ் செக்ரேஷனுக்காக செலிகா டெபாசிட் வித்து போர் போகிறதுக்கு வேஸ்ட் பார்ட்டிகல்ஸை பாடியிலேருந்து வெளியே ரிமூவ் பண்ணுறதுக்காக, இன்னொன்று மியூசிலேஜ் செக்ரேஷனுக்காக இந்த போர்லாம் இருக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ரஸ்டியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் லேயர் இருக்குது, ஒன்று மேலே இன்னொன்று கீழே. ஸோ ஃபஸ்ட்டு இது என்னன்னா எபிதிக்கா, கீழே இருக்கிறதுக்கு பேர் ஹைப்போதிக்கா. இதுதான் இந்த இது என்ன ஆர்கனஸம்னா டயட்டம்ஸ். இதுதான் இதோட செல் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த செல் ஸ்ட்ரக்சர் பிக்சராக உங்களுக்கு தெரியும், எபிதிக்கா ஹைப்போதிக்கா இது ரெண்டே சேர்ந்தது தான் ஒரு ஃப்ரஸ்டியூல். அதோட ஸ்ட்ரக்சர் எந்த ஆர்கனிசம்னா இது டயட்டம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளஜெல்லா இன் ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜ். ஏன் இது ஃப்ளஜெல்லா இன் ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்னா முன்னாடியே பார்த்துட்டா இட்ஸ் நான் மொட்டேட் அப்படின்னு. அப்புறம் எப்படி ஃப்ளஜெல்லா வருது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து என்ன டைப் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ செக்ஷுவல் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்கும், அதுக்கப்புறமேட்டுக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும், கண்டிப்பாக செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ ஒரு மதர் செல் ரெண்டு டாட்டர் செல்லை ஃபார்ம் பண்ணும். ஸோ இதில் ஹைப்போதிக்கா எபிதிக்கா, எபிதிக்கா ஹைப்போதிக்கா இருக்குது, ஒரு எபிதிக்காவும் ஹைப்போதிக்காவும் செப்பரேட் ஆகிரும், டிவைடட் நியூக்ளியஸோட சேர்ந்து டிவைட் ஆகிரும். டிவைட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த எபிதிக்கா ஹைப்போதிக்காவை ஃபார்ம் பண்ணிக்கும். அதே மாதிரி இந்த ஹைப்போதிக்கா எபிதிக்காவாக மாறிடும், அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கு ஹைப்போதிக்கா ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ இந்த செல்லோட இந்த செல்லு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ ஒரு இது லார்ஜாகவும் ஒரு இது ஸ்மாலாகவும் இருக்கும். இப்போ ஒரு மதர் செல் ரெண்டு டாட்டர் செல்லாக டிவைட் ஆகிறப்ப சைஸ் வரியாக வேரி ஆகுது, ஒரு இது லார்ஜாகவும் இன்னொரு இது ஸ்மாலாகவும் வேரி ஆகுது. ஸோ இதே ஃபர்தர் டிவைடு போக போக இன்னும் நல்லா சின்ன சின்னதாக தான் போகும், இது நல்லா பெருசாக வரும், இன்னொன்று சின்னதாக போகும். எப்போ ஒரு சைஸை இது நார்மல் சைஸோட ஹாஃப் சைஸு கம்மியாக வருதோ அப்போ அதோட ரெப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ ரெப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த ஸ்மாலர் டயட்டமோ லார்ஜர் டயட்டமும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு போகும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ இதுக்குள்ளே இருக்கிறதுனா டிப்ளாய்டு பிளான்ட். இது என்ன டிப்ளாய்டு பிளான்ட்டு, சாரி டிப்ளாய்டு குரோமோசோம்ஸ் இருக்குது, அதாவது 2n ஸ்டேஜ் ஆஃப் குரோமோசோம் இருக்குது. இது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் போனோம்னா அது ஹேப்ளாய்டு கேமெட்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஸோ டிப்ளாய்டு வந்து ஹேப்ளாய்டாக மாறினா அது மியாசஸ் ஸ்டேஜை அட்டெண்ட் பண்ணணும். ஸோ மியாசஸ் ஸ்டேஜில் நம்மளுக்கு 4 செல் கிடைக்கும், அந்த 4 செல்லில் 3 செல் மேல் கேமெட்ஸாகவும் ஒரு இது ஃபீமேல் கேமெட்ஸாக இருக்கும். இந்த 3 செல்லும் அதுக்கு ஃப்ளஜெல்லாவை க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ இந்த 3 மேல் கேமெட்ஸும் ஃப்ளஜெல்லா இருக்கும், எதுக்காக அப்படின்னா ஃபீமேல் கேமெட்ஸை சீக் பண்ணுறதுக்காக, தேடி போகிறதுக்காக இந்த மேல் கேமெட்ஸ்க்கு மட்டும் ஃப்ளஜெல்லா ஃபார்ம் ஆகும். அதனால தான் ஃப்ளஜெல்லா இன் ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் மட்டும் ஃப்ளஜெல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் டயட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக பைனரி ஃபிஷன் நடக்குது, அதாவது ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதுக்கப்புறமேட்டுக்கு ஹாஃப் இதோட ஹாஃப் ஸ்டேஜஸ் ஹாஃப் சைஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஹாஃப் சைஸ் மினிமமாக வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஸ்டாப் ஆகி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ இதுதான் ரீப்ரொடக்ஷன் டயட்டம்ஸ். ஏன் ஃப்ளஜெல்லா வருதுன்றதுக்கான ரீசன் மேல் கேமெட்ஸ் ஒன்ட்டு சீக் ஃபீமேல் கேமெட்னால தான் மேல் கேமெட்ஸ்க்கு மட்டும் ஃப்ளஜெல்லா வருது. ஸோ நெக்ஸ்ட் அப்படி என்னென்னு பார்த்தோம்னா டயட்டம்ஸ்லே 2 types ஆஃப் டயட்டம்ஸ் இருக்குது, ஒன்று சென்ட்ரிக் டயட்டம்ஸ், இன்னொன்று பென்னேட் டயட்டம்ஸ். அதோட சைஸ்லே வேரி ஆகும், சென்ட்ரிக்ன்றது ரவுண்டாக இருக்கும், பென்னேட்ன்றது நீட்டமாக இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான ஒன்றுனா டயட்டம்ஸில் மேலே ஒரு சிலிக்கா லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சிலிக்கா லேயர் இந்த சிலிக்கா ஷெல் இருக்குல்ல, இது வந்து என்ன ஆகும்னா எப்போ ஒரு டயட்டம்ஸ் டை ஆகுதோ இறந்து போகுதோ மேலே இருக்க சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர்லேருந்து பாட்டம் ஆஃப் த வாட்டருக்கு வந்து செடிமெண்ட் ஆயிரும். அப்போ உள்ளே இருக்க செல்லெல்லாம் டீக்ரேட் ஆகுமே தவிர மேலே இருக்க சிலிக்கா லேயர் வந்து டீக்ரேட் ஆகாது. அது டீக்ரேட் ஆகாமல் நிறைய டயட்டம்ஸ் இறந்து கீழே வந்து டெபாசிட் ஆகிரும், சிலிக்கா லேயராக ஃபார்ம் ஆகிரும். ஸோ அது ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிரும். அந்த லேயருக்கு பேர் அப்படின்னா டயட்டமேஷியஸ் எர்த். ஸோ இந்த டைப் ஆஃப் இந்த பிக்சர்லே தெரியுது உங்களுக்கு டயட்டமேஷியஸ் எர்த். இந்த டயட்டமேஷியஸ் எர்த் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இன்செக்டிசைடாக யூஸ் பண்ணுறாங்க, இன்செக்டிசைட். நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கிளீனிங் ஏஜென்ட்.
நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இன்செக்டிசைட். நெக்ஸ்ட் கிளினிமிக்கல் கேரியர். இது மூணு டைப்பா மூணு இதுக்காக யூஸ் பண்றாங்க டைட்டமேஷியஸ் எர்த்தை. ஃபர்ஸ்ட் இன்செக்டிசைடா யூஸ் பண்ணாங்க. இன்செக்டிசைட்னா தெரியும், பூச்சிக்கொல்லி மருந்து. நெக்ஸ்ட் கிளீனிங் ஏஜென்ட். கிளீனிங் ஏஜென்ட்னா ஒரு ஹார்ட் ஒரு சர்ஃபேஸில் ஒரு பார்ட்டிகல்ஸ் தான் டெபாசிட் ஆகி இருக்கும். அது வந்து எவ்வளோ நம்ம கழுவுனாலும் என்ன பண்ணாலும் அது போவாது. ஸோ அதுக்காக கிளீனிங் ஏஜென்ட்டுக்காக இந்த டயட்டமேஷியஸ் எர்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அது எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டூத்பேஸ்ட்டில் கூட இந்த சிலிக்கா இருக்குது. நெக்ஸ்ட் மெட்டல் பாலிஷ் பண்ணுறதுக்காக இந்த சிலிக்காவை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா கெமிக்கல் கேரியர். இந்த டயட்டமேஷியஸ் எர்த் அதாவது சிலிக்கா எந்த ஒரு கெமிக்கல்லையும் ரியாக்ட் ஆகாது. ஸோ அதனால் இந்த கெமிக்கல் கேரியரை இந்த சிலிக்காவை யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் மூணு டைப்ஸ், மூணு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டயட்டமேஷியஸ் எர்த். ஸோ இன்னொன்று என்ன சொல்லணும்னா டயட்டம் வந்து சீஃப் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஓசோனில் இருக்க பாதி அக்வட்டிக் ஆர்கனிசம் டயட்டம்ஸ் தான் சாப்பிட்டு வாழுது. அதனால இதுதான் சீஃப் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிரைசோஃபைட்டை நம்ம பார்க்க வேண்டியது, முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா இட்ஸ் அ பிளான்ட் லைக் ப்ரொடிஸ்டா. ஃப்ரெஷ் வாட்டர் லிவிங், மோஸ்ட்லி ஃப்ரெஷ் வாட்டர் லிவிங். சம் ஆர்கனிசம் வந்து இட்ஸ் அ மெரைன். இதில் த்ரீ டைப்ஸாக இருந்துச்சு நான் முன்னாடியே பார்த்தோம். பெசிலரிஃபைட்டா, கிரைசோஃபைசியே, இன்னொன்று ஜாந்தோஃபைசியே. நெக்ஸ்ட் செல் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்னா செல்லுலோஸால் தான் மேடப் ஆஃப் ஆயிருக்கு செல் வால். ஆனால் அதுக்கு மேலே சிலிக்கா டெபாசிட், சம் ஆர்கனிசம் வந்து சிலிக்கா டெபாசிட் ஆயிருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் டயட்டம். நெக்ஸ்ட் ஃப்ளெஜெல்லாம் இருக்கானா, ஃப்ளெஜெல்லாம் ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் இந்த கிரைசோஃபைட்டோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.